இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இத்தர்ஷமா நம்ம நாட்டுக்கு ரெண்டு பட்ஜெட் இருக்கும். ஒன்னு ரயில்வே பட்ஜெட், இன்னொன்னு பொது பட்ஜெட். ரயில்வே அப்படின்ற ட்ரெயின் ஓடுற ஒரு விஷயத்துக்கு ட்ரெயினுக்கு தனி பட்ஜெட் இருக்கும் போது ஒரு நாட்டோட 70% பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணிருக்கு. அக்ரிகல்ச்சருக்கு இது பட்ஜெட்டே கிடையாது. இதுல யார் இங்க இருக்க, நான் இதுல வந்து கத்துறது கை தட்டுறதுக்கு இல்ல, நம்ம யாருக்குமே தெரியும். அன்டில் ரீசெண்டா நான் யோசிச்சதே கிடையாது, நம்ம யாருக்குமே இது தெரியாது. சோ எனக்கு சொல்யூஷன் வேணும்னா நான் சொல்யூஷன் தானே கேட்பேன். ரோட்ல போயிருந்தேன் என்ன ஆக போகுது? ஆமா, பத்து நாள் இப்ப நெடுவாசல் ரோட்ல நின்னோம். ஆமா, தப்பு இது. ஆனா நெடுவாசல் மாதிரியே தமிழ்நாட்டில் மட்டும் 15 இடத்துல இந்த மாதிரி ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, யாருக்குமே தெரியாது. வாடிவாசல் முடிஞ்சிருச்சு, ரைமிங்கா இருக்கான்னு தெரியாது. நெடுவாசல் இப்ப அடுத்த ரோட்டுக்கு போ, அடுத்த ரோட்டு எத்தனத்துக்கு நம்ம ரோட்டுக்கு போவோம்? சோ என்ன சொல்யூஷன்? ஒரு வாட்டி அரவிந்த் சாமி வந்து காப்பாத்திருவார், சகாயம் ஐஏஎஸ் காப்பாத்திருவா, இல்ல ஆஜே பாலாஜி காப்பாத்திருவாருன்னா யார் இவங்க எல்லாம் எதுக்கு வந்து இவங்க வந்து காப்பாத்தணும்? ஒரே ஒரு சகாயம் ஐஏஎஸ் சிஎம் ஆயிட்டா தமிழ்நாடு மாறிடுமா? எப்படி மாறும்? எத்தனை அரசியல்வாதி இருக்காங்க? ஒரு சிஎம் ஒண்டி மாத்திட்டா மீதி எல்லாமே அடுத்த நாளைக்கு மாறிடும். நம்ம எல்லாருமே பேசிக்கா கரப்பு, நம்ம எல்லாருக்குமே நம்ம பண்றது தப்பு அப்படின்னு ரியலைஸே நம்ம பண்ணிக்க மாட்டோம். இங்க இருக்கிற எத்தனை பசங்க லைசன்ஸ் வந்து எட்டு போட்டு வாங்கியிருப்பாங்க? நீ கை தூக்க தேவையில்ல, சொல்ல தேவையில்ல. பட் உங்களுக்கு தெரியும் மொத்தம் இவ்வளவு 2000 பேர் இருக்கிற கூட்டத்தில் 25 பேர் கை தூக்குவோம். நம்ம அப்பா எத்தனை பேருக்கு லஞ்சம் கொடுத்துருப்பாங்க? நம்ம வீடு கட்டணும்னா கவுன்சிலர் காசு கொடுக்கணும். நம்மளுக்கு இதெல்லாம் தப்பே தெரியாது. ஏன்னா இங்க தானே நம்ம இருக்கோம்னு. நம்ம இந்த சிஸ்டம்ல இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தலைவர் தான் கிடைப்பாங்க. சசிகலா வந்து எதிர்த்து ஒரு ட்வீட் போடுங்க, சசிகலா வந்து அவங்க பார்ட்டி எடுத்துட்டாங்க சொல்லுங்க அப்படின்னா, சசிகலா யாரை எதிர்த்தாங்க? காமராஜ் எதிர்த்தாங்களா? சசிகலா பன்னீர்செல்வம் எடுத்தாங்க. பன்னீர்செல்வம் யாரு? அவங்க கூட தான் இதுக்கு முன்னாடி நல்ல வரைக்கும் இருந்தாங்க. சரி, இவங்க எல்லாம் தேவையில்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்து எலெக்ஷன் வைக்கலாம். எலெக்ஷன் வச்சா யாரு வருவா? ஸ்டாலின் வருவாங்க. சோ யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும்? யாரு இன்ஸ்பிரேஷன்? சோ என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இந்தியாவை அரவிந்த் சாமியாலவோ, தமிழ்நாட்டை சகாயமாலேயோ, ஆர்ஜே பாலாஜியாலோ, சித்தார்த்தாலேயோ, இல்ல வேற யாராவது ஒரு நடிகராலேயோ, ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டாலேயோ மாத்த முடியாது. என்னால என் கூட இருக்கிற 4 பேரை மாத்த முடியும். என்னோட சரௌண்டிங்ல என் கூட இருக்கிற 4 பேரோட கண்ட்ரோல் ஒண்டி தான் என்கிட்ட இருக்க முடியும். அதுதான் உங்க எல்லாருக்கும். யூ கேன் பி த ஒன்லி டிஃபரன்ஸ் இன் யோர் ஓன் லைஃப். உங்களால ஒரு ஸ்டேட்டை மாற்ற முடியாது, என்னால ஒரு ஸ்டேட்டை மாற்ற முடியாது. நம்ம எல்லாருமே சின்ன சின்னதா, இல்ல நான் இதுக்கப்புறம் கண்டிப்பா 1 ரூபாய் கூட லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு நீங்க எத்தனை பேரால சொல்ல முடியும்? லைஃப்ல எவ்வளவு விஷயம் இதுக்கப்புறம் தான் நடக்கும். காலேஜ் விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் தான் யூ சீ த ரியல் வேர்ல்ட். அந்த ரியல் வேர்ல்ட்ல நான் 1 ரூபாய் கூட நான் மாறிட்டேன், அவ்வளவுதான். என்ன சுத்தி இருக்கிற என்னோட வைஃப், என் குழந்தை, என்னோட ரெண்டு பசங்க, என்னோட ஹோப், என்னோட ரெண்டு பசங்க, இந்த ரெண்டு பசங்களும் எனக்கு எதுவுமே ஆக தேவையில்ல. ஆர்ஜே ஆக தேவையில்ல, ஆக்டர் ஆக தேவையில்ல, இன்ஃபேக்ட் எதுவுமே ஆக தேவையில்ல. அவனுக்கு நல்ல ஒன்னா யாரையுமே ஹர்ட் பண்ணாம, அப்பா இந்த ரெண்டு பசங்க ரொம்ப நல்ல பசங்கன்னு அவனுக்கு இருக்கிற வரைக்கும் இருந்தாங்களா போதும். எனக்கு அந்த வேல்யூ ஒண்டி இருந்தா போதும். நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஆகணும், ஆனா அதை கரெக்டான வழியில நம்ம ஆனோம் அப்படின்னா, வி டோன்ட் நீட் அ தேர்ட் பர்சன் டு லீட் அஸ், நம்ம லைஃப் நம்ம லீட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து இவ்வளவு பேசுறிய, நீ பிஜேபி திட்டுறியான்னு வர கேட்கறானுங்க. ஏன்னா வந்து நீ இந்த கம்யூனிட்டி, அந்த நான் எந்த கம்யூனிட்டியுமே இல்ல. என் வீட்லயே மொத்தம் 5 ஜாதி இருக்கு. நான் எந்த ஜாதியும் சொல்லிக்கிறது, எந்த மதம்னு சொல்லிக்கிறது எனக்கு தெரியாது. ஸோ எல்லா கட்சியும் ஒன்று தான், அது டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், இல்லைனா பிஜேபியா இருக்கட்டும், இல்லைனா காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நம்மளை ஏமாத்தி தான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எலெக்ஷன்ல நிக்க வேணாம் அப்படின்னா, ஆமா நீங்க ஐஏஎஸ் படிங்க, ஐபிஎஸ் படிங்க, அரசியல் சாக்கடைன்னு நம்ம மைண்ட்ல ஏதோ வந்து இது பண்ணிட்டாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. போய் கவுன்சிலர் எலெக்ஷன்ல உங்க ஏரியால யார் நல்லவங்களோ அவங்க நிக்க வைங்க, ஒரு 10 பசங்க போய் பண்ணுங்க, ரொம்ப ஈஸி. உங்க காலேஜ் இந்த அவினாசி ரோட்ல அவ்வளவு மரம் இருந்தது, நான் இருக்கும் எங்க மரம் இருக்கு? என்விரான்மெண்ட் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் தண்டத்துக்கு படிப்பீங்க, எதுக்கு படிக்கணும் நம்ம யாருக்குமே தெரியாது. சும்மா அது எழுதினா பாஸ், ஒரு லீவ் போட்டா அரியர் விழுந்துரும். சோ அந்த சப்ஜெக்ட்ல காலேஜ் மேனேஜ்மெண்ட்க்கு நான் ஏற்கனவே அவர் பார்த்தார், பிரின்சிபல் சார் பாத்திருக்காரு, ஐசிடி அகாடமின்ற இடத்துல இதே தான் சொன்னேன். காலேஜ் ஓனர்ஸ் டிசைட் பண்ணுங்க, என்விரான்மெண்ட் சயின்ஸ்ல 4 வருஷத்துக்கு இந்த பா தம்பி உங்க 30 பேருக்கு இந்த குளத்தை கொடுக்குறோம், தூர் வாருங்க 4 வருஷத்துல. சோ யூ பி த சேஞ்ச், யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஜிவி பிரகாஷ் டு கோ டு நெடுவாசல். ஜிவி பிரகாஷ்ல ஒரு வாட்டி போக முடியும், என்னால ஒரு வாட்டி போக முடியும், இன்னொரு நாள் 2 வாட்டி போக முடியும், எதுவும் கொண்டு வர முடியாது. நீங்க தான் உங்க லைஃப் மாத்திக்கணும், உங்க சரௌண்ட மாத்திக்கணும். எனக்கு ஒரு சின்ன பையன் தெரியும், ஒரு ஸ்கூல்ல பேசினேன், அந்த பையனை 10th படிக்கிற பையன், என் கூட சென்னை மைக்ரோல 3 நாள் வேலை செஞ்சான். நெக்ஸ்ட் டைம் நான் அவனை பார்க்கும்போது அவன் தெருவில் இருக்கிற 17 பேருக்கு அவன் ஆதார் கார்டு வாங்கி கொடுத்துருந்தான், எழுத தெரியாத படிக்க தெரியாத ஆளுங்களுக்கு. அவன் இந்தியாவை மாத்தல, அவனால அதுக்கு மேல எதுவும். 10th படிக்கிற பையன், அவன் லீவ்ல 17 பேருக்கு வந்து ஆதார் கார்டு வாங்கி கொடுக்கறதுக்கு அவன் காரணமா இருந்திருக்கான். அவன் தான் ஃபார்ம் ஃபில் பண்ணா, அவன் தான் கூட்டு போனான், அது கிடைக்கிற வரைக்கும் அவன் கூட இருந்தான். இது ஒரு பெரிய சேஞ்ச். ஆதார் கார்டு வந்து நல்லதா கேட்டதானே தெரியாது, ஆனா தயவு செஞ்சு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. யூ பி த சேஞ்ச், டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு பி த சேஞ்ச். இவ்வளவு பசங்களை பார்த்ததுனால உணர்ச்சி வசப்பட்டுலாம் பேசல, நான் பேசினா ஏதாவது ஒரு 10 பீஸாக ஒரு பையனுக்காவது அது யூஸ் ஆகணும் அப்படின்னு நான் எல்லா ஸ்டேஜும் பாக்குறேன். ஐ ஹோப் யாராவது ஒருத்தருக்காவது நீங்க சேஞ்சா இருக்கணும்னு தோணிருக்கோன்னு. தேங்க்யூ சோ மச். அண்ட் அனுஷா, நான் ஏதாவது தப்பா பேசுனேன்னா மன்னிச்சுக்கோங்க.